Hey everyone, welcome to our Black and White Sisters channel. In the video, we will talk about butter naan. Now, we will talk about this. 1 cup of maida maavidukkalam. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் தயிரே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நான்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நைட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானமே வந்து மாவை பிணைஞ்சு ஊற வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் மாவை ஊற வச்சு 5 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நான்கான மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டு நான் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி பலகையை டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து குட்டியான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் உருட்டினதுக்கு அப்புறமா அதை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இது மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம கையை வச்சு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தோசை சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம பரத்தி வச்சுருக்கிற நானை அடுப்பில் வச்சிடலாம். அது கூடவே கொஞ்சமாக பட்டர் எடுத்து அதுக்கு மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து மேலே நல்லா பொங்கி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறமா இதோட இன்னொரு பக்கத்தை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். நான் வேக வைக்கிறப்ப எப்போவுமே அடுப்பை வந்து ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நம்மளோட பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் பண்ணுறதுக்கான 2வது மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம நானை வேக வைக்கிற மாதிரியே அதோட ஒரு பக்கத்தை மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதோட இன்னொரு பக்கத்தை நான் பிளேட்டுன்னு நம்ம ஷாப்பில் கிடைக்கும் அந்த பிளேட்டை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். Until Tata, bye bye from Blackie and Whitey.